ஓம் சக்தி, என் அன்பு குழந்தைகளே, உங்கள் மனதில் ஒவ்வொரு நாளும் பயம், பதட்டம், கவலை, சோர்வு இது இருக்கிறது தானே? மறுக்க முடியுமா என் பிள்ளைகளே? எனக்கு கவலை இல்லை என்று நீங்கள் சொன்னால் நான் நம்பிவிடுவேனா என்ன? நிச்சயமாக இல்லை. என் பிள்ளைகளுக்கு நான் எவ்வளவுதான் சந்தோஷத்தை கொடுத்தாலும் திருப்தி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துவிட்டால் கூட எனக்கு கவலையாக இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறீர்கள். அதே மாதிரி எதற்கெடுத்தாலும் பயம், ஒரு செயலை செய்து விடுவீர்கள். அந்த செயலில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்ற பயமும் பதட்டமும் உங்களிடையே அதிக அளவில் காணப்படும். உண்மைதானே? நான் செய்துவிட்டேன் என்று தைரியமாக ஒரு நாளாவது என் பிள்ளைகள் நீங்கள் இருந்திருக்கிறீர்களா? இல்லையே. மனதில் எப்பொழுதும் பயம், கவலை, போராட்டம் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். சரி, என் பிள்ளைகள் நீங்கள் எதற்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று நான் உங்களிடம் வந்து சொன்னால் கவலைப்படாமல் பதட்டப்படாமல் எப்படியம்மா இருப்பது என்று நீ என்னிடம் கேட்கிறாய். புரிகிறது தங்கமே உன்னுடைய உணர்வு? உனக்காக அம்மா ஒன்று சொல்கிறேன் கேள். என் நீண்ட நாள் பக்தன் ஒருவன் என்னை பார்ப்பதற்காக வந்தான். வந்து, அம்மா, நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும், எனக்கு நீங்கள் பதில் சொல்வீர்களா என்று கேட்டான். நான் அவனிடம், சொல் மகனே, உன்னுடைய கேள்வி என்ன என்று கேட்டேன். அதற்கு அவன், அம்மா, நான் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலில் எனக்கு பயமும் பதட்டமும் அதிகமாக இருக்கிறது. அதைவிட அந்த செயல் முடிந்தவுடன் கவலையும் வந்துவிடுகிறது. அந்த செயல் வெற்றி அடையுமா அடையாதா என்ற பயத்துடனும் பதட்டத்துடனும் நாட்களை நான் கழிக்கிறேன். நான் என்ன செய்வது? என் மனதில் உள்ள கவலை, பயம், சோர்வு எல்லாம் போக வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடம் கேட்டான். அவனுக்கோ நான் ஒரு பதில் சொன்னேன். பக்தனே, நான் ஒன்று சொல்கிறேன் கேள். ஒரு ஊரில் நாகேந்திரன் என்று ஒரு கோடீஸ்வரன், ஒரு பணக்காரன் ஒருவன் இருந்தான். அவனுக்கோ இரண்டு மகன்கள், ஒரு பெண் பிள்ளை இருந்தது. அவன் வீடுதான் அந்த ஊரிலே மிகப்பெரிய வீடு. அவனுக்கு தோட்டம், வயல் என்று அதிகமாக இருந்தது. அவன் தோட்டத்தில் ஒரு வீடு ஒன்று இருந்தது. அந்த வீடு மிகவும் பார்க்க அழகாக இருக்கும். பார்ப்பவர்கள் அனைவருக்குமே அந்த வீடு பிடிக்கும். பார்ப்பவர்கள் அனைவருக்கும் இந்த மாதிரி ஒரு வீடு எனக்கு இருந்தால் எப்படி இருக்கும் என்ற எண்ணம் அதிக அளவில் தோன்றும். அந்த அளவிற்கு அழகான ஒரு வீடு. அந்த வீட்டில் ஜன்னல், கதவு அனைத்துமே தேக்கு மரத்தால் செய்தது. அதுவும் சுற்றி மரங்கள் கொடிகள் நிறைந்த ஒரு இடத்தில் ஒரு வீடு இருந்தால் அதன் அழகு சொல்ல வேண்டுமா என்ன? குட்டி கிடைக்கிறது அந்த வீட்டின் அழகு. அவனுக்கோ அந்த வீடு மிகவும் பிடிக்கும். பக்கத்து ஊரில் உள்ள கோடீஸ்வரர்கள், இவனை விட மிகவும் அதிகமான கோடீஸ்வரர்கள் அனைவருமே இந்த வீட்டை வந்து பார்ப்பார்கள். பார்த்தவுடன் அவர்களுக்கோ இந்த வீட்டின் மீது ஒரு ஆசை வந்தது. அவர்களும் இவனிடம் கேட்டார்கள், எனக்கு இந்த வீடை கொடுத்து விடுகிறாயா? உனக்கு அதிக அளவு நான் பணம் தருகிறேன் என்று நாகேந்திரனிடம் கேட்டார்கள். அவனோ, இல்லை, இப்போதைக்கு எனக்கு பண தேவையில்லை, இந்த வீட்டை கொடுக்கும் அளவிற்கு எனக்கு ஒரு சூழ்நிலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிடுவான். அவன் வெளியூரில் போய் தொழில் செய்பவன். வெளியூரில் தொழில் செய்துவிட்டு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் கழித்து தான் வீடு திரும்புவான். இப்படி அவன் தொழில் செய்யும் பொழுது ஒரு நாள் அவனுக்கு திடீரென்று தோன்றியது, ஏன் அதிக அளவில் இந்த வீட்டை நம்மிடம் கேட்கிறார்களே, இந்த வீட்டை கொடுத்து விட்டால் என்ன என்று தோன்றியது.
சரி பார்த்து கொள்ளலாம் என்று அவன் தொழிலை பார்ப்பதற்காக வெளியூர் சென்றான். இந்த தடவை வெளியூர் சென்ற இவன் வருவதற்கு 10 நாட்கள் ஆனது. 10 நாட்கள் கழிந்து வந்தவுடன் அவனுடைய பண்ணை வீட்டிற்கு சென்றான். பார்த்தால் பண்ணை வீடு பச்சை எரிந்து கொண்டிருந்தது. அவனால் தாங்க முடியவில்லை. மக்களோ கூட்டமாக கூடி நின்று கொண்டு அந்த வீடு எரிவதை பார்த்து கொண்டிருந்தனர். ஏனென்றால் நிறைய எரிந்துவிட்டது. இனி தண்ணீர் ஊற்றி நிச்சயமாக அணைக்க முடியாது. அதனால் அனைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். நாகேந்திரனுக்கோ மன வருத்தம் தாங்க முடியவில்லை. ஐயோ, என் வீடு பச்சை எரிகிறதே, என்னிடம் இந்த வீட்டை எத்தனை பேர் விலக்கி கேட்டார்கள், அப்பொழுதே நான் கொடுத்திருந்தால் எனக்கு இந்த நஷ்டம் கிடையாதே என்று கத்தி அதை அழுதான். அழுது கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய மூத்த பையன் வந்தான் அந்த இடத்திற்கு. அப்பா, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டான். எத்தனையோ பேர் இந்த வீட்டை விலக்கி கேட்டார்களே, நான் இந்த வீடை விலக்கி கொடுக்காமல் இப்படி அநியாயத்துக்கு தொலைத்து விட்டேனே என்று அழுதான். அப்பா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஊருக்கு சென்ற பின்பு நேற்று ஒருவர் என்னை பார்க்க வந்தார். இந்த வீடை வேண்டும் என்று கேட்டார். நீங்களும் அடிக்கடி சொல்லி கொண்டிருந்தீர்கள் இந்த வீட்டை விற்றுவிடலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது என்று. அதனால் நேத்தே நான் இந்த வீட்டை விலக்கி வாங்கிவிட்டேன் என்று மூத்த மகன் சொன்னான். உடனே நாகேந்திரனுக்கோ இன்பம் தாங்க முடியவில்லை. என்னுடைய வீடு அல்ல, எரிந்தால் எரியட்டும் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் அவன் மனதில் இருந்தது. கூட்டத்தோடு கூட்டமாக நின்று பார்த்து கொண்டிருந்தான் அவனும். அடுத்த சிறிது நேரத்தில் நாகேந்திரனின் 2ஆம் மகன் ஓடி வந்தான். அவன், ஐயோ, நம்ம வீடு எரியுதேப்பா, என்ன செய்கிறது என்று கேட்டு அழுதான். அப்பொழுது அவன் அப்பா சொன்னார்கள், இப்பொழுதுதான் உங்கள் அண்ணன் வந்தான், என்னிடம் சொன்னானே இந்த வீட்டை நேற்றே விற்றுவிட்டேன் என்று, நீ எதற்காக அழுகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன் சொன்னான், நேற்றை விற்பதற்காக முன்பணம் மட்டும்தான் அண்ணன் வாங்கியிருக்கான். முழு பணமும் இன்னும் கொடுக்க முடியவில்லையே அவர்களாலே. முழு பணத்தை நாம் வாங்கவில்லையே. இப்பொழுது வீடு எரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் முழு பணத்தை எப்படி கொடுப்பார்கள் என்று அவனுக்கோ தோன்றியது. அப்பொழுது அதைத்தான் அவன் அப்பாவிடம் வந்து அவன் சொன்னான். அப்பாவும் திரும்பவும் கவலைக்குள் சென்று விட்டார். ஐயோ, என் வீடு எரிகிறதே எரிகிறதே, நான் என்ன செய்வது என்று திரும்பவும் கத்தி அழ ஆரம்பித்தார். பயத்தோடு பதட்டத்துடன் அப்பொழுது நாகேந்திரனின் 3வது மகள் அங்கு ஓடி வந்தார். அப்பா, எதற்காக அழுகிறீர்கள், அழுக வேண்டாம். நேற்று இந்த வீட்டை வாங்கின அந்த நபர் இந்த வீட்டை நான் விலை பேசும் பொழுது இந்த வீடு எரியவில்லை. இந்த வீடு நன்றாகத்தான் இருந்தது. அதனால் இந்த வீட்டிற்குள்ள தொகையை முழுமையாக நானே கொடுத்து விடுகிறேன் என்று என்னிடம் வந்து பணத்தை கொடுத்து சென்றார்கள் அப்பா என்று மூத்த மகள் நாகேந்திரனிடம் சொன்னாள். அப்பொழுது நாகேந்திரனுக்கு மீண்டும் சந்தோஷம் வந்தது. நல்ல வேலைக்கு நம்ம வீட்டை விற்று விட்டோம் என்று அவன் மனதில் சந்தோஷம் வந்து மகிழ்ச்சியாக இருந்தான். இந்த கதையில் உனக்கு என்ன புரிகிறது என்று என் பக்தனிடம் கேட்டேன். பக்தனுக்கோ ஒன்றும் தெரியவில்லை. அப்பொழுது தான் பக்தனிடம் சொன்னேன், எந்த ஒரு பொருளும் என்னுடையது, எனக்கு மட்டுமே சொந்தமானது என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக பயம், பதட்டம், கவலை, மனச்சோர்வு இருக்கும். எந்த ஒரு பொருளும் என்னுடையது அல்ல என்று நினைக்கும் பொழுது பயமோ கவலையோ பதட்டமோ சோர்வமோ நிச்சயம் இருக்காது. இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் கூட என்னுடையது, எனக்கு மட்டுமே சொந்தமானது என்று நினைக்கிறீர்கள். அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் பயம், கவலை, குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. எந்த ஒரு பொருளையும் வரும் பொழுது யாரும் கொண்டு வரவில்லை. ஆம் பக்தனே, நீ வரும் பொழுது, இந்த உலகத்திற்கு வரும் பொழுது கையில் எதுவும் கொண்டு வரவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் பிறந்தவுடன் நீ வளர்கிறாய். வளர்ந்தவுடன் பணம் சம்பாதிக்கிறாய். அந்த பணத்தை வைத்து வீடு, வாசல், சொத்து, மனை என்று ஏதேதோ வாங்குகிறாய். என்னுடையது என்னுடையது என்று சொல்கிறாய். ஆனால் போகும் பொழுது
உன்னுடையது எதுவும் முன்கூடவே வராது நிச்சயமாக. அதை நீ புரிந்து கொண்டால் உன் மனதில் கவலையோ பயமோ இருக்காது. எந்த ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, உதாரணத்திற்கு ஒரு டீ கடையில் டீ குடிக்க செல்வார்கள், தினமும் செல்வார்கள். தினமும் செல்லும் பொழுது ஒரு நாற்காலியில் அமர்வார்கள். ஆனால் அது மற்றவரின் டீ கடை. ஆனால் அப்பொழுது கூட அங்கு போகும் டீ கடைக்கு போகும் நபர்கள் இது என்னுடைய நாற்காலி, இது என்னுடைய இடம் என்று சொல்வார்கள். எப்பொழுது என்னுடையது என்னுடையது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் வேதனைப்படுத்தான் செய்யும். அதனை மாற்ற முடியாது. அதனால் இனி வரும் வாழ்க்கையில் எந்த ஒரு பொருளையும் பார்த்து இது என்னுடையதல்ல, இது எனக்கு சொந்தமானதல்ல, நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக உங்கள் மனதில் கவலை என்ற ஒரு வார்த்தைக்கு இடமே இல்லை. புரிகிறதா? உங்கள் அம்மா நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். அப்படித்தானே செல்லமே? புரிந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாகத்தானே.